டொமேட்டோ கெச்சப்பை எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? என்ன இதெல்லாம் ஒரு கேள்வின்னு கேட்குற, ஃப்ரைட் ரைஸ், சாண்ட்விச், பீட்சா போன்ற உணவோடு சேர்த்து சாப்பிட தான் பயன்படுத்துவோம் அப்படின்னு தான் சொல்ல வரீங்க. அதெல்லாம் சரிதான், ஆனால் இந்த டொமேட்டோ கெச்சப்புக்குன்னு ஒரு வரலாறு இருக்குன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? இதை எதுக்காக முதன் முதலாக உபயோகப்படுத்தினாங்க அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரியுமா? அதை சொல்ல தான் நான் வந்திருக்கேன். இந்த டொமேட்டோ கெச்சப் பார்த்தீங்கன்னா 1830 டொமேட்டோ கெச்சப்பை ஒரு மருந்தாக உபயோகப்படுத்தியிருக்காங்க. எதுக்கெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்கன்னா வயிற்றுப்போக்கு, அஜீரண கோளாறு அப்படிங்கிறதுக்காக தான் பயன்படுத்தியிருக்காங்க. இந்த மருந்தை யார் பயன்படுத்தலான்னு சொன்னாங்கன்னா டாக்டர் ஜான் குக் பென்னட் வந்து டொமேட்டோ பில்ஸ் அப்படின்ற டேப்லெட்டை வயிற்றுப்போக்காகவும் அஜீரண கோளாறுக்காகவும் கண்டுபிடிக்க ஆரம்பித்தாங்க. இந்த டேப்லெட் நாளடைவில் மக்கள் மத்தியில பெருவிதமாக பேசப்பட்டதுனால 1830 டொமேட்டோ கெச்சப்பை ஒரு மருந்து பொருளா பயன்படுத்தியிருக்காங்க. எந்தெந்த நோய்களுக்காக பயன்படுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அஜீரண கோளாறு, அதுக்கப்புறம் வயிற்றுப்போக்கு, இந்த நோய்களுக்காக தான் பயன்படுத்தியிருக்காங்க. அப்ப பல சந்தைகள்ல டொமேட்டோ பில்ஸ் வந்து போலியன் டேப்லெட்டை விற்க ஆரம்பிச்சாங்க. சரியா சொல்லணும்னா மலச்சிக்கல் சரி செய்வதற்காக மட்டுமே இந்த டொமேட்டோ பில்ஸ் மாத்திரை வந்து தயாரிக்கப்பட்டது. ஆனா அனைத்து விதமான நோய்களும் சரி செய்யும் அப்படின்ற ஒரு போலியான நம்பிக்கையில இந்த டொமேட்டோ பில்ஸ மற்ற சந்தைகள்ல வித்ததுனால இந்த டொமேட்டோ கெச்சப்போட சாம்ராஜ்யமே மூழ்கடிச்சு போச்சுன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் இப்ப நம்ம சாப்பிட்ற டொமேட்டோ கெச்சப்ப 1876 ஹென்றி ஹென்ஸ் அப்படின்ற அமெரிக்க தொழிலதிபர் முதன் முதலா தயாரிச்சு விற்பனைக்கு கொண்டு வந்தாங்க. அதெல்லாம் வினிகர், உப்பு, தக்காளி, இதர மசாலா பொருட்கள்லாம் சேர்த்து விற்பனைக்கு கொண்டு வந்தாங்க. அன்னில இருந்து இப்ப வரைக்கும் டொமேட்டோ கெச்சப்ப மருந்தா இல்லாம உணவுப் பொருட்களா நம்ம பயன்படுத்திட்டு வரோம்.